slap, get racks every day. She fuck with me now, I told her to lay. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cape. You beef with me, don't think you ever safe. I hop in the foreign and drive like a race. We sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hey guys, welcome back to DCT YouTube channel. நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க, திண்டுக்கல் ரீச் ஆகல. 50 கிலோமீட்டருக்கு பிஃபோரே வந்து நம்ம பெட்ரோல் பங்க்ல வந்து பர்மிஷன் கேட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன் 50 கிலோமீட்டர் முன்னாடி ஸ்டே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மேகமலை ஏறிட்டு இறங்கினேன் இல்லைங்க, செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு உடம்பு முடியல, செம்ம பெயின் வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்லேயே பர்மிஷன் கேட்டேன், கேட்டோன்னே அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம ஆலோ தமிழ்நாடு ட்ரிப்பில் எத்தனை டிஸ்ட்ரிக் போனால் 19 டிஸ்ட்ரிக்ட்ங்க. ஓகேங்க, இப்போ டேரெக்டாக போய்ட்டு அவங்கள்ட்டலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஒரு பெட்ரோல் பங்கில் போய்ட்டு எடிட் பண்ண வேண்டியதான். ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டுருக்கேன், இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. அது மாதிரி நம்ம போய்ட்டு டீலாம் குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து நம்ம கரூர் போயிடணுங்க. கரூர் போய்ட்டு ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே வரண்ணா. ஓகே பாய்ண்ணா. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. நேற்று நைட்டு என்னால் முடியவே இல்லை, மேகமலையிலேருந்து இறங்கினோடனே செம்ம டயர்ட் ஆகிட்டேன். டயர்ட் ஆகிட்டு அதுவும் இல்லாமல் டயர்டாகிட்டு என்னென்ன சொல்கிறது, அந்த பேக் இருக்குல்ல, இப்படி 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 கீழே அந்த ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். வியூ பாயிண்ட் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் இப்படி 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 ஆடி ஆடியே நான் டயர்டாகிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு இறங்கி என்னால் ஓட்டவே முடியல, செம்ம டயர்டு. உடம்புல அப்படி இப்படி சொல்கிறது முடியலட, நிறுத்துறா எங்கேயாச்சும். வண்டிக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டேன். நேற்று ஹில்ஸ் ஏறிட்டு இறங்குறோம், அது இல்லாமல் அந்த ஆஃப்ரோடிங் மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சு, அங்கே வந்து போட்டு வண்டிக்கு ஓவராக ப்ரெஷர் கொடுத்துட்டேன்னா அதனால் யோசித்தேன் சார், இல்லை போகுது இன்றைக்கி, எனக்கும் பேட்டரி ஓவர் வண்டிக்கும் பேட்டரி ஓவர், அதனால் என்ன பண்ணிடலாம் பேசாமல் போயிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் எது வருதோ அங்கே வந்து பர்மிஷன் கேட்போம். அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன், அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். ஏன் நான் வந்து இங்கே காலை வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கூட ஆகல, 6:30, 6:45 தான் ஆகுது. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 24 ஹவர்ஸ் பெட்ரோல் பங்க்குங்க. காலை அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வண்டி நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இனிமேல் நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற பிளேஸ் நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்ட்டு. அது இல்லாமல் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து இது போட்டிருந்தேன், டென்ட் போட்டிருந்தேன். சரி அதனால் ஓகே, நம்ம கிளம்பிடலான்ட்டு நான் கிளம்பிட்டேங்க. கிளம்பி இப்போ வந்து திண்டுக்கல் தாங்க போயிட்டுருக்கேன். திண்டுக்கல் எங்கே போகிறோம் எது போகிறேன்ட்டு ஒன்றும் நான் ஒன்றும் முடிவு பண்ணவே இல்லை. அது செம்ம குளிருதுங்க அப்பா, சன் தெரியுதா, இந்த சன்னு நம்ம கன்னியாகுமரியில் பார்க்கும்போது கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3 மணி நேரமாக உட்காந்துருக்கோம், அப்போ அந்த சன்னு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா சன்னு கிளியராக தெரியுது. கன்னியாகுமரி வீடியோ பார்த்துருப்பீங்க, லைட்டாக தெரிஞ்சிருக்கும் சன்னு. ஆனால் அது வந்து நான் 4:30 மணிலேருந்து உட்காந்துருந்தேங்க, 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை போட்டு சன்ரைஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சிவமணியும் மச்சான் விட்டுறாகிறா, எடுத்துடுறா, எப்படியாச்சும் எடுத்துடுறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். மச்சான் கேமராவை செட் பண்ணிவிட்டேன், 2 மணி நேரம் என்ன 3 மணி நேரம் ஆனால் எடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் டைம் லாப்ஸ் ஓடுதுங்க. ஆனால் சன்ரைஸ் அன்றைக்கி பார்த்தா கிளவுடியாக இருந்துச்சு, அதனால் சன்ரைஸ் வந்து அன்றைக்கி கிளியராக தெரியவே இல்லை. ஸோ சத்திய சோதனை ஆகிடுச்சு அன்றைக்கி அப்பா. இப்போ நான் சொன்ன மாதிரி தூத்துக்குடிக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே ரூம் எடுக்கலைங்க. தூத்துக்குடிக்கு அப்புறம் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் வந்து நம்ம கேட்டோன்னே கொஞ்சம் அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. திண்டுக்கல் வந்துட்டு இங்கே தான் உட்காந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். டைம் எடுத்தா கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். எடிட்டிங் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டேங்க, அப்படியே பைக் ரிவர்ஸில் எடுக்கிறேன். என்னடா இது இவ்வளோ பாயிண்ட் குறைஞ்சிருக்கு பைக்கில், அப்போலாம் குறையக்கூடாது, சாமி ஆஃப் அண்ட் ஆன் பண்ணு, ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, டேங்க் ஃபுல்லாக இருந்தது, மைலேஜ் ஹெவியாக ட்ராப் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கும். பார்ப்போம், ஏன்னா இப்போ வந்து இதை முடிச்சுட்டு திண்டுக்கல்லை முடிச்சுட்டு கரூர் போகிறேன். கரூர் போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஆயிலு, அங்கே போயிட்டு லைட்டாக வண்டி சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நான் மைலேஜ் கொஞ்சம் ஹெவியாக ட்ராப் ஆகிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. எனக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் கிட்ட வந்தாங்க, இப்போ கரெக்டாக தான் இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, ட்ராப் ஆகிறன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒன்று எடிட்டிங் நான் முடிக்கல. ஸோ அங்கே வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஷாப் ஓப்பன் பண்ண ஒர்க் பண்ண வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, அங்கே நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லைட்டாக டீ குடிக்கிற மாதிரியே இருந்துச்சா, அதனால் டீ குடிக்க தான் போயிட்டுருக்கேன். வேர் இஸ் சாயா கடை, சாயா ஷாப் ஐ வாண்ட். நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோன்னா, ஆத்தூர்னு ஒரு சம பிளேஸ் ஒன்று இருக்கான் திண்டுக்கல்லில், அங்கே வந்து எப்படின்னா டேம் ஒன்று இருக்கான். சரி ஓகே, அங்கே போயிட்டு டேம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் டேம் சுற்றி பார்க்கலான் இருக்கேன். டிஃபன் சாப்பிட்ற மைண்டில் இல்லை எனக்கு, ஒரு டீ இருந்தால் போதும், டீ அண்ட் சாயா இஸ் எனஃப் ஃபார் மீ. டீ சாயா ரெண்டுமே ஒன்று தானே, ஆமாம், அதில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சாலும் என்ன. சரி ஓகே, அப்படியே தேடிட்டு தான் போயிட்டு இருக்கேன். டீ கடை, டீ கடையை தேடுறதே நம்மளுக்கு ஒரு சோதனையாக போதுங்க. வர வர வேர் இஸ் டீ ஷாப், கௌஷிக்ஸ், 2 கௌஷிக்ஸ் எங்கடா, ஒரு சாயா கடை இஸ் டீ பார்க், இஸ் மை பார்க். டீயை முடிச்சுட்டு வந்துடுறேன், அவ்வளோதாங்க, டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு,
போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆத்தூரை முடிச்சுட்டு கரூர் கிளம்ப வேண்டியதான் இன்னைக்கு. இல்லை நிறைய இடம் பார்த்தோம், அப்புறம் இன்னொரு ஹில்ஸ் ஒன்று பார்த்தோம். நேற்று தான் ஹில்ஸ் ஏறிட்டு இறங்கினேன்னா முடியலங்க, உடம்பு சுத்தமாக சமப்பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மலைக்கோட்டை போகலாம் தான் பார்த்தேன், அப்புறம் மட்டும் யோசித்தேன் இல்லை டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாச்சும் போகலாமேன்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சர்ச் பண்ணும்போது இந்த ஆத்தூர் டேம் பார்த்தீங்கன்னா ஊரே வேறு லெவலில் இருந்துச்சா, சரி ஓகே வாங்க அங்கிட்டே போயிடலான்ட்டு இப்போ அங்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஹாய் கைஸ், ஊருக்குள்ளே வந்துவிட்டேன். ஆத்தூர் டேமுக்கு வந்து வழி கேட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த டைம் நான் கூகுள் மேப்பை நம்பலை, எனக்கு கூகுள் மேப்புக்கு சண்டே ஆயிடுச்சு, அதனால் கூகுள் மேப்பை நான் இதுக்காக நம்ப மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா ஆத்தூர் டேம் எப்படின்னா, ஆ ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அதனால் எல்லோரும் வழி கேட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் கூகுள் மேப்பை யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு உறுதிமொழி எடுத்துட்டேன். இனிமேல் எனக்கும் கூகுள் மேப்புக்கு சம்மந்தமே கிடையாது. கூகுள் மேப் யாரோ நான் யாரோ போடலாம் ஜூட். சும்மா சொன்னாங்க கூகுள் மேப் எனக்கு சண்டைலாம் இல்லை, அவள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. என்னாச்சுன்னா ஃபோன் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சுங்க சார்ஜ், அதனால் வந்து சார்ஜ் போட்டேன். அதுமாதிரி சார்ஜ் போட்டு நம்ம மேப் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டா ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுதா, அதனால தான் அப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரி கேட்டு கேட்டு போயிடலாமேன்ட்டு கேட்டு போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல வியூ, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மலையை ஒட்டி இருக்குமோ டேமு, இந்த விருதுநகரில் பார்த்துமே ஒரு டேமு. ஐயோ இப்படியா வழி கேட்கவும் ஆள் இல்லையே, கூகுள் மேப்பு உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லை. இப்போ எப்படி தெரியலையே, போர்டு கூட இல்லையே, யாராச்சும் வந்து என்னை காப்பாற்றுங்க, தெரிய வேறு வாய்ப்பு இல்லை. நான் போட்டுரும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமோ, போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்காதோ, கண்ணி கட்டின தூரத்துக்கு யாரும் இல்லையே. அடுத்த இருக்காரு அண்ணா ஆத்தூர் டேம்ண்ணா, இதான் ஸ்ட்ரெயிட்டாண்ணா. ஆ ஓகே அண்ணா. எவ்வளவு தூரம், ஒன்றும் முடியவே இல்லைங்க, போய்கிட்டே இருக்குங்க. அதில் ஆஃப்ரோடிங் வேறு வருதுங்க. நம்ம வரும்போது தாண்டி போனோம்னா அந்த கோயில், அந்த கோயில்கிட்ட கிட்ட தான் டேம் போல். மண்டி அப்படி இப்படி விட்டு போயிடலாம். ஏ காய்ஸ், டேம் வந்தாச்சு, டேமில் தான் இருக்கேன். ஆனால் டேம் வரதுக்குள்ளே சுற்றி முற்றி எங்கெங்கேயோ போய் தேவையில்லாமல் இப்போ ஒரு 6 கிலோமீட்டர் கூட சுற்றிருப்பேன், 6-7 கிலோமீட்டர் கூட சுற்றிருப்பேன். அவ்வளோதாங்க, 6-7 கிலோமீட்டர் சுற்றிருப்பேன். ஏன்னா நண்டு செத்து கிடக்கு, ஓய்ச்சு செத்துருச்சு, செத்துதான் கிடக்கு. அவ்வளோதாங்க, டேம் வந்துட்டு சூப்பராக இருக்குது வியூவு. ஆனால் மேலே எப்படி ஏறுறாங்கன்னு தெரியல, நம்மளால் ஏற முடியாது. ஏறணும்னா ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிரும், நினைஞ்சிச்சுன்னா அது காய வைக்கிறதுக்கு, காய வைக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு நாள் ஸ்டே ஆகிற மாதிரி ஆகிடும். கரூர் போயிட்டு கரூர் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு ரைடையில் இருக்கேங்க, ஏன்னா பேக் பெயின் ஓவர் ஆகிடுச்சா, ஸோ அதனால தாங்க. ஸோ இப்போ டேம் வந்து கிளம்ப போகிறேன், செம்மையாக இருக்குங்க டேம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கிறேன், உங்களை வந்து கரூர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் காய்ஸ். லவ் யூ, டாடா, பை பாய். சரி ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், லவ் யூ, டாடா காய்ஸ்.